வணக்கம் நண்பர்களே, இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த மருத்துவ வசதிகளும் இல்லாத காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் சளி, இருமல், காய்ச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, பல்வேறு சுவாச கோளாறுகள் உள்ள நோய்கள் இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு சில இயற்கையான பொருள்கள் கொண்டு மருந்துகள் தயாரித்து தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மூலிகை பொருட்கள் தான் இது செய்ய தேவையான மூலிகை பொருட்கள். இன்றளவிலும் பல இடங்களில் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எங்களை போன்றவர்கள் இன்றளவும் வீடுகளில் செஞ்சு குழந்தைகளுக்கு பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். பயன்பாட்டில் இல்லாதவங்க கூட தெரிஞ்சுக்கிறது இதை நல்லது. இதில் அரிசி திப்பிலி அதிக அளவு பயன்படுத்துறதுனால இது வந்து திப்பிலி சுவாச மருந்து அப்படின்னு பெயரால் அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதனுடைய முக்கியமான பலன் பார்த்திங்கன்னா நுரையீரலை சுத்தப்படுத்தி அதனுடைய செயல்பாட்டை ரொம்ப செம்மையாக வச்சுருக்கோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கல்லீரலினுடைய செயல்பாட்டை ரொம்ப அருமையாக இது வந்துட்டு செயல்பட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள பல்வேறு வியாதிகளை குணப்படுத்த இந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள ஒவ்வொரு மூலிகைகளின் மருத்துவ பலன்களை காணொலியின் இறுதியில் கொடுத்துருக்கோம். நீங்கள் படித்து பாருங்க, உண்மையிலே பிரமிச்சு போவீங்க. புதிதாக வந்துடுற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல காணொலிகளை போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். வாங்க நம்ம இந்த மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மருந்து செய்கிறதுக்கு தேவையான மூன்று முக்கிய மூலிகைகளை தான் நம்ம பறிச்சுட்டு இருக்கோம். எங்கேயே போய் காட்டுக்கு போய் பறிக்கல, வீட்டில் தான் பறிக்கிறோம். எல்லாமே வீட்லேயே இருக்குது. கடற்கரையிலேருந்து மிக அருகில் இருக்கிற என்னோடய வீடு இது. இந்த வீட்டில் நாங்கள் எல்லாமே மூலிகை இந்த செடிகளை வந்துட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், வேப்ப மரத்தில் வெத்தலை கொடி ஏற்றி வச்சுருக்கோம். என்ன அழகாக இது வந்துட்டு தளைத்திருக்குது பாருங்கள். என்னடா வெத்தலை கொடி எல்லா இடத்துலையும் வளருமான்னு நினைக்க வேண்டாம், நிச்சயமாக வளரும். அதுக்கு நிழல் தேவை, அவ்வளோதான். ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு அது அழகாக வளரும். எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துளசி வெத்தலை நம்ம பறிச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம கற்பூரவல்லி இலை பறிக்க போகிறோம். கற்பூரவல்லினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனிங் கூட பெரும்பாலான இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறத பார்த்துருக்கலாம். அது ரொம்ப நல்ல ஒரு மூலிகை. அது தினமும் காலையில் வெறும் வயதில் ஒரு இலை சாப்பிட்டோம் அப்படின்னா யாருக்குமே சுவாச பிரச்சனையே வராதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான மூலிகை அது. இவைகள்லாம் கடற்கரை ஓரத்துலேயே இருக்கிற வீடுகளில் இவ்வளோ செழிப்பாக வளரும்போது மாடி தோட்டம் வச்சு வளர்க்குறவங்க முறையாக பராமரித்து சரியான உரம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வளரும். நீங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மூலிகைகளையும் உங்கள் மாடி தோட்டத்துலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய இடங்களோ இடவசதி உள்ள இடங்களிலேயோ இது மாதிரி மூலிகை செடிகளை வச்சு வளர்த்து பயன்படுத்திக்கலாம். இப்படி எல்லாத்தையும் பறித்து ஒரு தட்டில் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் ஒரு தட்டில் அடுக்கி வச்சுங்க. அப்போ தான் எதுவும் மறந்து போயிடாது. இது வந்து ஜிஞ்சர், தோல் சீவி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுங்க. இது பூண்டு, தோல் உரித்து வச்சுக்கோங்க. இது இந்தியன் லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரிசி திப்பிலி. இது சித்தரத்தை. இது கடுகு ரோகிணி, ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் மிக குறைந்த அளவே எடுத்துக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடித்து சலிக்கக்கூடிய மூலிகைகளை எல்லாத்தையும் எடுத்து ஒரு காஞ்ச உரலில் போட்டு நல்லா இடித்து அதை சலித்து துப்பி இல்லாமல் எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் இடிக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணலை, எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கிறத காட்டுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பறிச்சுட்டு வந்த ஒவ்வொரு மூலிகை இலைகளையும் நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே செய்ய போகிற குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வெத்தலை, ஒரு 10 கற்பூரவல்லித்தழை, ஒரு 20-25 ஒரு துளசி இலைகள் வந்து நமக்கு தேவைப்படும். அதை நம்ம இங்கே சேகரித்து வச்சுக்கிட்டோம். இப்படி தண்ணி இல்லாத நம்ம தொடச்சி வச்ச இலைகளை பொடியாக கிள்ளி உரலில் போட்டு நல்லா மைய நசுக்கி எடுத்துக்கணும். இலைகள் நல்லா மைய அரைஞ்சப்புறம் இந்த நம்ம நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அவைகளையும் போட்டு நல்ல மைய திருப்பவும் இடிச்சுக்கோங்க. இப்படி நம்ம மைய அரைச்ச அந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் ஒரு பருத்தி துணி போட்டு இந்த கலவையை அதில் கொட்டி நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும்,
இதுவரை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா தண்ணி இதில் சேர்க்கவே கூடாது. அந்த இலைகளில் இருக்கிற உள்மறை நீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். துளசி, வெத்தலை இதில் வந்து சார் ரொம்ப கம்மியாக தான் வரும், ஆனால் கற்பூரவள்ளியில் நிறையவே சார் வரும். அதனால் மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் புழியும் போது நல்ல சார் கிடைக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்த போகிற மருந்துன்றதுனால ரெசிடியூ இல்லாமல் பார்த்துங்க. ஒரு தரைக்கு ரெண்டு தரை அந்த சாரையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லது. எக்காரணம் கொண்டும் தண்ணி பட்டுடாமல் பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மருந்து கலவையை நம்ம பாட்டிலில் கலக்கும்போது உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்னா, இது மாதிரி இந்த சிறப்பு டப்பாவில் வரும் இல்லையா அளவுள்ள மூடிகள், அதை எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இந்த கப்பால் சித்திரத்தை பவுடரு ஒன்று போட்டால் 10 கிராம் வரணும். அது போலவே அரிசி திப்ளி பார்த்தீங்கன்னா 3 போட்டோம்னா 30 கிராம் வரும். கடுகுருணி மிக குறைந்த அளவே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் 2 விரலால் எடுத்தீங்கன்னா 1.5 கிராம் வரும். 2 தடவை போட்டிங்கனாலுமே 1 கிராம் வந்துடும், அது போதுமானது. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுக்கிற இந்த மூலிகை இலைகளுடைய சார் பார்த்தீங்கன்னா அந்த மூடியால் 3 போட்டோம்னா இந்த அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு காய்ந்த கண்ணாடி பாட்டிலில் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிற இந்த பவுட்ரு, அந்த இலைகளுடைய சாறு, தேன் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம் 1 by 1. இந்த கடுகு ரோகிணியை நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணலாம். தேன்லாம் ஊற்றின அப்புறம் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஏன்னா கடைசியில் கசப்புத்தன்மை தெரியக்கூடாது, அந்த அளவில் தான் இது பயன்படுத்திக்கணும். கல்லீரலில் வர பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த கடுகு ரோகிணி மிக முக்கியமான ஒரு மூலிகை பொருள். குறிப்பாக கல்லீரல் கொழுப்பை கரைக்க வல்லது. நீங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்துறதா இருந்ததுன்னா தேன் வந்து அதிக அளவு சேர்த்துக்கணும், இனிப்புத்தன்மை நிறைய இருக்கணும், அதே நேரத்தில் கட்டியாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். தேன் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இயற்கை தேனாக இருக்கணும், இந்த கலப்படமான தேனோ இல்லை ஹனிபி சென்டர்லேருந்து வந்த தேனோ அதெல்லாம் பயன்படுத்துறது அவ்வளோ நல்லா இருக்காது, மருத்துவ குணங்கள் கம்மியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து இனிப்பும் அந்த அரிசி திப்பிளியின் கரகரப்பு தன்மையும் தான் தெரியணும், கசப்புத்தன்மை தெரியக்கூடாது. இப்போ நம்ம கடைசியாக செய்யப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்து முறிக்கணும். முறித்தா தான் அதில் இருக்கிற கெட்டதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து உடம்பில் சேராதுன்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருத்துவத்தில் மிக முக்கியமானது. வசம்பு சுட்டு நெருப்பாக இருக்கும்போது அதை வெட்டி அது உள்ளே போட்டுடணும். அதே போல் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கம்பி, அதை வந்து நல்லா பழுக்க காய்ச்சி நெருப்பானப்புறம் அதை வந்துட்டு அந்த தேனுக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ வந்துட்டு அதனுடைய கெட்டதெல்லாம் போயிடும்ன்றது ஒரு நம்ம நாட்டு மருத்துவத்தினுடைய ஒரு முறை. வசம்பு துண்டு போட்டு அதை முறிச்சப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தடவை கடைசியாக ஒரு தடவை உள்ளங்கையில் வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அந்த கசப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா கசப்புத்தன்மை இருந்தால் குழந்தைகள் வாயில் வைக்கவே வைக்காது. ஏன்னா கடுகு ரோகிணி அவ்வளோ கசப்பாக இருக்கும். நீங்கள் இடிக்கும்போது கொஞ்சோண்டு எடுத்து நுனி நாக்கில் வச்சு பாருங்கள், அப்போ நீங்கள் உணர்வீங்க. எல்லாமும் செஞ்சு முடித்த அப்புறம் இந்த பாட்டில் 1 நாளாவது முழுக்க வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா தான் எடுத்து பயன்படுத்தணும். 1 வாரம் வச்சு எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் 2 வாரங்களுக்கு 1 தடவை வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்து வச்சுக்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணும். இது வந்து மர அட்டை. இந்த மர வட்டைன்னு சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல, பேர் ஒருவேளை மருவி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மருந்து செய்யும்போது நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இவங்க வந்துக்கிட்டு சொல்லி நம்ம வந்துட்டு இது வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்காது, அதனால் அன்பாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச மருந்தை வாரம் 1 தடவை வெயிலில் முழுக்க வச்சு எடுத்து பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும், எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, வெயிலில் வைங்க அப்படின்னா போய் மூடியை திறந்து வைக்கக்கூடாது. மூடியை திறந்து வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் எவாப்ரேட் ஆகி ரொம்ப கட்டியாகிடும். மூடியோடு தான் வைக்கணும். அந்த பாட்டில் ஹீட்டே போதுமானது, வேறு எந்த விதமான ஈரப்பதமும் அதில் இல்லாமல் அது பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஃபங்கல் டெவலப்மெண்ட்டும் வராமல் பார்த்துக்கும். சன்லைட் படுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போது நம்ம செஞ்ச மருந்து பயன்பாட்டுக்கு தயாராகிடுச்சு. இனிமேல் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும், அதனால் ஹனி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து
பயன்படுத்துங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கசப்பு தன்மை இல்லாமல் ப்ராப்பராக செஞ்சுருந்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் மட்டும் நீங்கள் குளிச்சுட்டு வந்தவொடனே குழந்தைங்களுக்கு கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ எளிதில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சளி மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ சீக்கிரம் வேறு எந்த வியாதிகளும் குழந்தைங்களுக்கு வராது. பெரியவங்க சாப்பிட்டிங்கன்னா, குறிப்பாக ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா, தொடர்ந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா. அதனால் சின்ன வயசுலேருந்தே பயன்படுத்துகிறவங்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரியும். நண்பர்களே, இந்த மூலிகைகளுடைய மருத்துவ பலன்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வேகமாக இந்த காட்சிகள் நகரும், அதனால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும். மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதனுடைய பலன் அனைவருக்கும் போய் சேரட்டும். நண்பர்களே, இந்த காணொலிகள் வியாபாரத்திற்காக செய்யப்படுவன அல்ல. நமது முன்னோர்களின் அறிவை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்காக செய்யப்படுவது. இது ஒரு நன்றி கடன். நண்பர்களே, இதுபோல் பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் எங்களுக்காக செலவு செய்த இந்த நேரத்திற்கு மிக்க நன்றி. இணைந்திருப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.